முதல் முதல்ல ஒரு இன்டர்வியூவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாளர் வந்தார். வரும்போது என்ன பண்ணார்னா, கையில் ஒரு பெரிய பேக். அவர் நேரே இன்டர்வியூக்கு வர்றான்னு நினைக்கிறேன். ஊரில் இருந்து அந்த பெரிய பேக்கை கையில் வச்சுருக்கார். கையில் வச்சுக்கிட்டே உள்ளே வந்தவர், நாங்கள் இன்டர்வியூவில் இருக்கிற மூன்று பேரை பார்க்குறாரு, பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லி பையோடு சேர்த்து ஒரு பெரிய அரசியல்வாதி கும்பிட அவர் போடுறார். பார்த்த உடனே பார்த்தாங்க, அந்த இன்டர்வியூவில் இருக்க இன்னொருத்தர் சொன்னார், தம்பி அந்த பை கீழே விழுந்துடக்கூடாது, கொஞ்சம் என்னது கீழே வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா என்னது வணக்கமே போட வேண்டாம், உள்ளே வாங்கன்னாங்க. அப்போ வரும்போது எப்படி வணக்கம் போடுறது அப்படிங்கிறதுலேயே இங்கே குழப்பம் வந்துடுது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா, இந்த வணக்கம் போடுறதில் என்ன பண்ணுறாங்கன்னா பலவிதமான குழப்பம். ரெண்டு கையை வச்சு கும்பிடவா, ஒரு கையை வச்சு விஷ் பண்ணவா, இல்லை சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரவா, இப்படிலாம் குழப்பம் இருக்குது. நீங்கள் பெரிய ரெண்டு கையை வச்செல்லாம் பெரிய கும்பிடலாம், இப்படி தலைக்கு மேலெலாம் கும்பிடணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. பேசாமல் ஒரு விஷ் பண்ணிக்கிட்டு அவங்கள என்னது வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறவங்கள ஒரு சிநேக பார்வை பார்த்தாலே போதும். இதுதான் எதிர்பார்க்குறது. அதனால் இந்த வணக்கம் சொல்கிறது, அந்த தலைக்கு மேலே நம்ம கையை வைத்துறது, இதெல்லாம் கூட தவிர்க்கலாம்.